फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மங்கையர் உலகம் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஈவினிங் ரூட்டீன் தான் நம்ம பார்க்க போறோம் சோ இன்னைக்கு வந்துட்டு ராகி கூல் செய்யிறதுக்காக ராகி கொஞ்சமா ஊற வச்சிருந்தேன் சோ எங்க சத்ரீஷ்க்கு இது ரொம்ப பிடிக்கும் ராகி கூல் ஆனா ஸ்ரீஜேஷ் வந்துட்டு அவ்வளவு பிரியமா சாப்பிட மாட்டேங்கறா மேபி ரெகுலரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படினா சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு ஈவினிங் ரூட்டீன்ல வந்துட்டு தங்கம் கம்மன்ற தங்கம் கவர் சத்தம் கேக்குது ஏற்கனவே ஒரு ஈவினிங் ரொட்டீன்ல வந்துட்டு ராகியும் கருப்புளுந்தும் சேர்த்து அரைச்சு பசங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பட் அந்த பவுடர் வந்து தீந்து போச்சு இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ சேர்த்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ராகியை வந்து கழிஞ்சு அரைச்சி அதிலிருந்து பால் எடுத்து செய்ய வேண்டிய ரிஸ்க் இருக்காது ஸோ அதுதான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் ராகி கூழ் கொடுத்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:30 கிட்டாச்சு இப்போ இருந்தால் வ்ளாக் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையிலிருந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் மேலே லாஃப்டெல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது ஸோ காலையிலிருந்து ரொம்ப பிஸியாக இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டில் இருக்க பெட் ஸ்ப்ரெட்டு கவரு எல்லாமே எடுத்து போட்டு வாஷ் பண்ணிட்டேன் ஸோ துணி காய போடுறதுக்காக மேலே வந்தோம் அவ்வளோ காத்தடிக்குது ஒரு துணி காய போடுறதுக்குள்ளே இன்னொரு துணி விழுகுது கிளிப்பு பாட்டுறதுக்குள்ளே துணி விழுகுது ஸோ அவ்வளோ ஸ்பீடாக காத்திருந்தது சத்ரீஷ் வந்துட்டு நானும் துணி காய போடுறேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி ரெண்டு மூணு துணியை கீழே தான் போட்டான் அப்புறம் அதை எடுத்து நான் காய போட்டிருந்தேன் ஸ்ரீகுட்டி என்ன பண்ணுறான்னா நான் பெட் ஸ்ப்ரெட்டை நான் பிடிச்சிக்கிறோமா நான் ஹெல்ப் பண்ணுறோமா துணி காற்றுக்கு போகாம நான் பார்த்துக்கிறோமான்னு சொல்லிட்டு அவன் விளையாடிட்டு இருந்தான் ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நின்றுட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே எல்லா துணியும் காற்றுலேயே நல்லா உலர்ந்துடுச்சு ஏன்னா ட்ரையரில் போட்டு தானே போட்டோம் அதனால் சீக்கிரம் காஞ்சிடுச்சு கீழே இறங்கும்போது எல்லா துணியும் எடுத்துகிட்டு தான் போனோம் இன்னொரு தடவை மேலே வர வேண்டிய அவசியம் இல்லை டக்குன்னு காஞ்சிடுச்சு ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு எப்போவுமே பாசி பயிர் மாவு தான் யூஸ் பண்ணுவேன் அது இல்லை அப்படின்னா ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன் ரெண்டில் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இல்லை நிறைய வந்துட்டுருக்கு பிளாக் மார்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாசி பயிர் மாவு யூஸ் பண்ணுங்கள் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் பாசி பயிர் மாவு நம்ம வீட்லேயே கூட அரைக்கலாம் ஆனால் வீட்டில் அரைச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி குற குறன்னு இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேன் நல்லா பவுடர் மாதிரி கிடைக்கும் இதுக்கு பதிலாக கடலை மாவும் யூஸ் பண்ணலாம் ஆனால் எனக்கு என்னவோ கடலை மாவு யூஸ் பண்ணால் ஸ்கின்னு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஸ்கின்னு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் பச்சை பயிர் மாவே யூஸ் பண்ணி பழகிட்டேன் ஸோ இது வந்து ஃபேஸுக்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும் முகத்தில் இருக்க அழுக்கையெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி முகத்தை பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கும் ஸோ கழுத்துக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இது முடித்ததும் முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பு வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் கண்டிப்பாக அப்ளை பண்ணியே ஆகணும் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் இப்படி பிணைய பிணைய அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ராகியை வந்துட்டு நல்லா பெரிய பக்கெட்டில் போட்டுட்டு நல்லா இப்படி கையை வச்சு பிணைஞ்சு எடுத்து குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும் ஸோ கடையில் வாங்குகிற ராகியுமே பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ க்ளீன் பண்ணுவாங்களான்லாம் தெரியாது அவங்க அப்படியே அரைச்சி வச்சுருவாங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு தெரியுதா ஸோ இந்த ராகியில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க 3 மாதம் குழந்தைக்கெல்லாம் மதர் ஃபீட் இல்லை அப்படின்னா இதுதான் கொடுப்பாங்க ஸோ அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது ஸோ குழந்தைகளுக்கும் ஆகட்டும் நமக்கும் ஆகட்டும் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா இதை ரெகுலராக எடுத்துக்கலாம் இது கூட பாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் ஸோ ராகி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இது நல்லா நைஸாக அடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அடிக்கணும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்
ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் பால் இன்னும் அப்படியே இருக்கும். அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பால் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இது இதில் இருக்குது. இப்போ இதில் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ராகியை ஃபில்டர் பண்ணி பாலை அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி நிறைய இழுக்கும். கலக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடியில் ஃபுல்லாக கெட்டி ஆகிடும், அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ராகி எடுத்திருந்த அளவுக்கு ஒரு 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக கெட்டியாகி நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காய்ச்சி முடித்ததுக்கப்புறமா இது கூட பால் கரும்பு சர்க்கரையும் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் உப்பு மட்டும் சேர்த்து கொடுக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுங்க. குழந்தைங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அப்படி கொடுங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா ராகி கூழ் வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்கலாம். ராகி வந்துட்டு நல்லா கெட்டியாயிடுச்சு, இந்த கன்சிஸ்டன்சி வரணும். வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்துட்டு பசங்களுக்கு 3/4 டம்ளர் ராகி கூழ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கரும்பு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு, மண்டை வெல்லம் இந்த மாதிரியும் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்க வேண்டாம். ஸோ நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பெட்டுக்கு கவர் போட்டுடலாம். பில்லோ கவரெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா சாப்பிட்டதும் பசங்க டயர்டாயிருவாங்க. ஸோ பெட் கவர் வந்துட்டு அடிக்கடி களையாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன டிப் ஃபாலோ பண்ணுவேன்னா 4 சைடும் முடிச்சு போட்டுருவேன். ஸோ முடிச்சு போட்டதுமே 3/4 வாசி அது கவர் ஆகிடும். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும் பெட்டுக்களில் கவர் பண்ணி விட்டுருவேன், அவ்வளோதான். ஸோ இப்படி போட்டுட்டேன் அப்படின்னா பெட் ஸ்ப்ரெட் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் களைஞ்சி போகாது. அதே மாதிரி பெட் ஸ்ப்ரெட் வந்து செலக்ட் பண்ணும்போது நல்லா பிரைட்டான கலராக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். நம்ம நினைக்கிறது என்னென்னா ஒயிட் கலராக வாங்கிட்டோம் அப்படின்னா அழுக்காச்சுன்னா தெரியும், டார்க்காக வாங்கிட்டோம் அப்படின்னா அழுக்கானா தெரியாதுன்னு தான் நினைப்போம். ஆனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா ஒயிட் கலர் வாங்குங்க, அழுக்காச்சுன்னா டக்குன்னு மாற்றிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ரூம்குள்ளே போகும்போதே அவ்வளோ ப்ரெசன்டபுளாக இருக்கும். பார்க்கும்போதே மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா பிரைட்டான கலர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ நம்ம வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் மாற்றி தான் ஆகும். ஸோ அதுக்குள்ளே அழுக்காச்சுன்னா என்ன, நம்ம எடுத்து போட்டு துவச்சி போட்டுடலாம் இல்லையா அப்படிங்கிற தாட்டில் தான் நான் பிரைட்டான கலராக சூஸ் பண்ணுவேன். கத்திரிக்காய் கிரேவி இல்லை பஜ்ஜி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இது நானே கண்டுபிடிச்ச ரெசிபின்னு கூட நான் பெருமையாக சொல்லிக்குவேன். ஸோ கத்திரிக்காய் யாராருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 7-8 கத்திரிக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1 கடாயில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் இல்லையா. அந்த எண்ணெய் காஞ்சதுமே கத்திரிக்காயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கடாயில் சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வெறும் கத்திரிக்காய் எடுத்து போடுங்க, இல்லைனா எண்ணெய் மேலே தெரிக்கும். அதனால தான் சொன்னேன். கத்திரிக்காய் வதக்கும்போது உப்பு சேர்க்க வேண்டாம், நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். எதனால் சொல்கிறேன்னா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா வதங்காது, அதோட ஸ்கின் நல்லா வந்துட்டு அப்படியே முழுசாக நிற்கும். நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும், அதுக்காக தான் உப்பு சேர்க்க வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸோ கறிவேப்பிலையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. ஹேர் க்ரோத்துக்கும் ஆகட்டும், அதே மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் கறிவேப்பிலை நல்லா ஹெல்ப் பண்ணும். 1/2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை கத்திரிக்காய் கூடவே நான் சேர்த்துட்டேன். இது ரெண்டும் சேர்ந்து 1-5 நிமிஷம் போல் வதங்கட்டும். கறிவேப்பிலை எல்லா டிஷ்லேயும் நான் இப்படி தான் சேர்த்துக்குவேன். தாளிப்புக்கு நம்ம சேர்த்துணும் அப்படின்னா அழுங்காமல் எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நானே அப்படி தான் எடுத்து தான் வைப்பேன். அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி நிறைய டிஷ்ஷில் எனக்காகவே நான் இப்படி சேர்த்துக்குவேன். அதே நேரத்தில் கறிவேப்பிலையோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை. ஸோ ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.
திரும்பவும் அதே கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். 1 இன்ச் பட்டை, கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் தக்காளி அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஸோ முதல்ல வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு இதுக்கு பதிலாக கடுகு, கடலப்பருப்பு, சீரகம் இது கூட சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருக்க கத்திரிக்காயை மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் அப்படின்னா குறை குறைன்னு, அதாவது 1-2 அடிப்பட்டால் கூட போதும். நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க கத்திரிக்காயை கடாயில் சேர்த்துட்டு மசாலா பொடி ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன் நான். மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், வரமிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கத்திரிக்காவுக்கு நம்ம எதுவுமே சேர்க்கலை, எண்ணெயில் மட்டும் சும்மா வதக்கி தான் எடுத்துருக்கோம், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் 100 ml தண்ணி சேர்த்துக்கிறேன், அதாவது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது கொஞ்ச நேரத்துக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பட்டர் சப்பாத்தி போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ பக்கத்தில் கிரேவி, டட டட டடா, ஓஞ்சிச்சு அடி தங்க. சரி தங்க, அம்மா வேற வாங்கி தரேன். சரி அடி, வேற வாங்கிக்கல போ. ஸோ சூப்பராக மணக்க மணக்க கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸோ அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்தது அப்படின்னா தான் 2 நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும். 2 நாளைக்காவது ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். இங்கே இருக்குடா கிரேவி. அது பட்டர். ஸோ பக்கத்துலேயே சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். அச்சோ, கலர் மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கிரேவி, இன்னொரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு நான் எந்த மெத்தடில் மாவு பிணைவேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோலேயே நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி சப்பாத்தி மாவு பிணைஞ்சிருக்கேன். ஸோ சப்பாத்திக்கு எண்ணெய் தடவுறதை விட பட்டர் தடவி சப்பாத்தி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சில்வர் டிஃபன் பாக்ஸில் தான் பட்டர் எப்போவுமே நான் போட்டு வைப்பேன். எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து சப்பாத்தி போடும்போது வந்துட்டு பட்டர் வந்து கெட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம கத்தி எடுத்து கட் பண்ணி போடணும். அதுவே சில்வர் பாக்ஸில் இருந்ததுன்னு வைங்களேன், தோசைக்கல் சூடானது ஒரு 2 நிமிஷம் போல் கல் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். அப்புறம் ப்ரஷ் எடுத்து சப்பாத்திக்கெல்லாம் க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் சில்வர் பாக்ஸில் ஒரு சில ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கேன். அதே மாதிரி நெய்யும் சில்வர் பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். டக்குன்னு மெல்ட் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக கேஸ்லேயும் கூட டக்குன்னு வச்சுட்டு எடுத்துடலாம். ஸோ பக்கத்துலேயே கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது, இன்னொரு 5 மினிட்ஸ் போல் இருந்ததுன்னா போதும். ஸோ கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் சரி சப்பாத்தி போட்டு வச்சிடலாம், அப்போ சப்பாத்தி போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கிரேவியும் ரெடி ஆயிரும், ரெண்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் டக்கு டக்குன்னு போட்டுட்ருக்கேன். எல்லா வேலையும் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலி கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது உண்மையாகவே சப்பாத்திக்கு அவ்வளோ ஆப்டாக இருந்தது.
சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்கு, ஒயிட் ரைஸ், அப்புறம் புலோ வெரைட்டிஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். அப்புறம் தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான, ஒரு ஸ்பைஸியான, யம்மியான ஒரு டின்னர் தான் எடுத்துட்டோம். ஸோ சப்பாத்தியும் போட்டேன், கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் சப்பாத்தி போட போடவே அப்பப்போ ஒவ்வொருவா பிச்சு சாப்பிட்டு தான் இருந்தேன். கிரேவி பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. சரி டேஸ்ட் பண்ணி போட்டுடலாம். இது கத்திரிக்கான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்கிறதா, இல்லை கத்திரிக்காய் கிரேவியா, தொக்கு, என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட, டிஷ்ஷோட நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.